ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிட்டிபா கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து கொண்டக்கடலை மூக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. அதில் ஆக்சுவலி இந்த பிளான் எனக்கு நேற்று இருந்தது. நேற்று காலையில் வந்து கருப்பு கடலை ஊற வச்சேன் சாயந்தரமாக செஞ்சுக்கலான்ட்டு. ஆனால் வந்து நேற்று சாயந்தரம் வந்து எனக்கு வேறு வேலை இருந்துச்சு, அதனால் இது செய்ய முடியல. சரி ஓகே, இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை அப்படியே வடிச்சிட்டு அதே டப்பாலே மூடி நான் வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் பார்க்குள்ளே லைட்டாக முளைச்சிருந்தது. இப்போ இன்னுமே கொஞ்சம் முளைச்சிருக்கு, பரவாயில்ல, முளைச்சா ரொம்ப நல்லது தான். ஸோ நம்ம அதிலே செய்யலாம், முளைக்கலனாலும் செய்யலாம், முளைச்சிருக்கு முளைச்சலையும் செய்யலாம் வாங்க. இப்போ அந்த முளைச்சிருக்கு கொண்டக்கடலையை வந்து குக்கரில் அதை வேக வச்சிடணும். என்னுடைய குக்கரில் வந்து 3 விசில் விட்டால் தான் நல்லா அழகாக நல்லா வெந்து வரும். உங்களுக்கு இருக்க குக்கரில் எப்படியோ, சில குக்கர்லாம் 1 விசிலே நல்லாவே வெந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அது நல்லா ஸ்பாஞ்சியாக வேகணும். நம்ம ஸ்மாஷ் பண்ணால், கையில் அந்த ஸ்மாஷர் வச்சு பண்ணால் நல்லா சாஃப்டாகிடணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒன்று பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா அழகாக ஸ்பாஞ்ச் ஆட்டும். நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கல்லையும் நல்லா நசங்கணும், இல்லைன்னா நம்ம அந்த கட்லெட் ஷேப்பில் பிடிக்கக்குள்ளே தனியாக வந்து விழுற மாதிரி இருக்கக்கூடாது. இது நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு சின்னாவும் ஸ்மாஷ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, நம்ம 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தோல் உரிச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 மீடியம் சைஸ் வெங்காயம், அது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி போடணும். இது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு கல்லை வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்குலையும் லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம், ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வாயில் கிடைக்கும். அதுக்கு பதிலாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து 1/2 ஸ்பூனுக்கு அதிகமாக, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா மிளகாய்த்தூள் போட்டதுனால. இல்லைன்னா 1/2 ஸ்பூன் வெறும் பெப்பர் மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிங்கில் வர மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட்லெட் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அளவுக்கு வந்து 6-7 கட்லெட் வரைக்கும் வரும். எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி இப்போ நான் இதில் 2 பெருசாக பிடிச்சிருக்கேன், இல்லைன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இந்த 6-7 ஒரு எக்கு வந்து நல்லா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நல்லா அதில் எதுவும் கெட்டி இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அடிச்சுக்கலாம். அடிச்சது அதில் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த கட்லெட்லாம் இந்த எக்கில் வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அது படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். புரட்டிட்டு நம்ம வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம், ஸோ அதுலேயும் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி படுற மாதிரி அதுலேயும் கொஞ்சம் புரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்படி இருக்கும். இப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அந்த எக்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு தவாவில் தான் இதை வந்து வறுக்க போகிறேன். அப்போ வந்து நான் ஆயிலும் நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது, நான் கம்மியாக சேர்க்குறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆகணுமே, ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஹீட் ஆகணுமே, எல்லாத்தையும் அதிலே போட்டுக்கலாம். வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்னா அதை போட்டோன்னே அது வந்து செவந்துடும், அப்புறம் கறிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மீடியம் லைட் ஹீட் இருக்கக்குள்ளே நம்ம வந்து அதில் போட ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சமாக நல்லா அழகாக வந்து அது கிறிஸ்பியாகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி செவந்தோடனே ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கணும். ஒன்று ஒன்று இந்த மாதிரி அழகாக பொறுமையாக திருப்பி போட்டுக்கலாம். ஓகே,
ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் செவந்துருச்சு அழகா. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.